இன்றைய தாரணிக்கான வகுப்பு நம்ம பார்க்கலாம் குழந்தைங்களே ஸ்ரீ விஷ்ணு அவங்க வந்து பாம்பு படுக்கையில ஐந்து தல பாம்பு படுக்கையில சும்மா ஜம்முன்னு அப்படியே சொர்க்கமான ஒரு தூக்கத்துல தூங்கிட்டு இருப்பாரு பாதிக்கான் ஒப்பன்ல இருக்கும் பாதிக்கான் சில நேரத்துல மூடி இருக்கும் சில டைம்ல முழுக்கனும் மூடி அவர் கீதா சாரத்தில் மூழ்கி இருப்பாரு இல்லையா அது நம்மளோட நினைவு சின்னம் சொல்லப்போனா நூற்றி எட்டு மணி மாலையோட நினைவு சின்னம் அவரு அந்த பாம்பு படுக்கையில படுத்திருக்கிறச்ச எங்க படுத்திருப்பாரு அலைகளும் சூறாவளியும் புயல்களும் நீசிற நடு கடலில் படுத்துட்ருப்பாரு அந்த கடல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நார்மலான கடல் கிடையாது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப புயல் வீசும் அலை அடிக்கும் அந்த படுக்கை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அவரை காலுக்கு கடியில் இல்லைன்னா காலுக்கு வந்து கீழ் பாதுத்து லக்ஷ்மி வந்து கால் அமைக்கி விட்டுகிட்டே இருப்பாங்க அது எதை குறிக்கிது அப்படின்னா யார் வந்து சதா கீதா சாரத்தில் தன்னை மூழ்கை வச்சுக்கிறாங்களோ ஞான சிந்தனை செய்யறாங்களோ யாரோட ஆத்மா வந்து அந்த கோப கோபியராக மாறி அந்த அதிந்தரிய சுகத்தில் மிதந்து அப்பாவோட அந்த நினைவில் மூழ்கி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லக்ஷ்மி எல்லா காலடியில் இருக்கும் யார் வந்து தூய்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு காலடியில தான் அந்த லக்ஷ்மி லக்ஷ்மினா சொர்க்கத்தில் வாழற லக்ஷ்மி கிடையாது லக்ஷ்மி அப்படின்னா பணம் அதாவது இங்கே எப்படி வந்து தூய்மையாக இருக்கவங்க கிட்ட பணம் இருக்கோ அந்த மாதிரி இந்த சங்கம் யுகத்திலேயே எப்படி தாதி ஜானகிலாம் ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்களோ அந்த மாதிரி பாபா குழந்தைங்க ஞான செலவத்தை அதிகரிக்கிறச்ச இந்த லமான செல்வம் கூட அவங்களுக்கு வந்துடும் ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு ஐந்து விகாரங்கள் அப்படிங்கிற அந்த மலை பாம்பு அந்த கோடிய விஷம் நிறைந்த பாம்பு அவங்களுக்கு அடிமை ஆயிடும் அது மட்டும் இல்லை முழு உலகத்துல இருக்க ஆத்மாக்களும் அவங்க அன்புக்கு அடிமை ஆயிடுவாங்க யாரு இந்த நூத்தி எட்டு மணி மாலையில வர இந்த ஸ்ரீ விஷ்ணுங்களுக்கு தான் விஷ்ணு கிடையாது மணிமாலையில் வர அந்த லட்சுமி நாராயணன் இணைந்து அந்த பதினாறாயிரத்தி நூற்றி எட்டில் நூற்றி எட்டு தான் விஷ்ணு எல்லாரும் விஷ்ணு கிடையாது இந்த விஷ்ணு மணிமாலை ஒருத்தரை குடிக்கிறது கிடையாது லக்ஷ்மி நாராயணன்ங்கிறத இரண்டு ரூபத்தை குடிக்கிறது மெயினாக சத்தியுகத்துல ராஜ்ஜியம் பண்றவங்களை குறிக்கிற விஷயம் இது எல்லாமே வம்சாவளியில் வர மகாராஜா மகாராணிய குறிக்கிற விஷயம் இது எல்லாமே ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு தான் வந்து என்ன பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமும் ராஜ்யத்தை ஆளு போறாங்க ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் மீதி முப்பத்தி மூணு கோடியில பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு தவிர எல்லாரும் பிரஜைகள் ஆனா அதுல பாபா ரொம்ப முக்கியமான சொல்ற விஷயம் இந்த நூத்தி எட்டு இவங்களதான் நம்ம வந்து இந்த யோகா பிராக்டிஸோட நம்ம கம்பேர் பண்ண முடியும் அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல நூத்தி எட்டு திவ்யஸ்தலம்னு இருக்கு திருப்பதி ஏழுமலையா கோயில நூத்தி எட்டு திவ்யஸ்தலம்னு இருக்கு ஏன்னா அதுல மகிமை இருக்கு இல்லையா எல்லாரோடையும் வர முடியாது ஸோ நூத்தி எட்டு மணிமாலையில வரவங்களுக்கு தான் இந்த விஷ்ணுவோட கதாபாத்திரம் எப்படி திரேதாயுகத்துல வரவங்களுக்கு ராமரோட கதாபாத்திரமோ அந்த மாதிரி சோ இந்த விஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தன்னோட புத்திய வந்து சதா இறைவன் கிட்ட இணைச்சு அப்படியே மெய்மறந்து அந்த அவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிற அந்த டைம்லையும் அப்படி விஸ்வரூபம் எடுக்கிற அந்த கழிவு இறுதியில இருக்கிற அந்த மத் இறுதியில இருக்கிற அந்த அவங்க இறுதி மத்தியில இருக்கிற அந்த ஆத்மாவோட நிலைதான் அங்க அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவலையும் சூறாவளி மாதிரி காற்று புயல் வீசுற அந்த மாயாவோட மத்தி நடுவ நம்ம உத்தி வந்து சதா அப்பா கிட்ட இணைஞ்சிருக்கிறதோட நினைவு சின்னம் தான் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னா அவங்க என்னைக்குமே வந்து தன்னை வந்து இறைவனோட அந்த அன்பில் மூழ்கடிச்சிருப்பாங்க அதனால தான் அந்த கம்பைன் சுரூபம் ஸ்ரீ விஷ்ணுவோட இன்னொரு அடையாளம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆனால் அந்த ஆனால் அந்த லக்ஷ்மி நாராயணுங்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஆனால் இங்கே ஸ்ரீ விஷ்ணு மகாவிஷ்ணு அப்படிங்கிறது இறைவனோட இணைந்திருக்கிற ஒரு சுரூபம் இல்லையா ஸோ தான் கை அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இல்லாமல் எல்லாம் அது இறைவனுக்கு தன்னை சமர்ப்பிக்கிறது அந்த ஐந்து தலை பாம்பு உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் துக்கம் கொடுக்கும் ஆனால் விஷ்ணுக்கு மட்டும் துக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது அவங்கள பார்த்து அது ஒதுங்கி நிற்கும் அது அந்த டைம் வரைச்ச உலகத்தில் இருக்க எல்லாரும் அவங்களுக்கு அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆத்மா அன்புக்கு அடிமையாயிடுவாங்க ஐந்து பூதங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது ஐந்து விவகாரங்களும் டிஸ்டர்ப் பண்ணாது அந்த ஒரு டைம் அந்த ஒரு நொடியை தான் கருமாத்தீட்டு நிலைன்னு சொல்கிறோம் தேர்ச்சியோட பாப் சமான் பாஸ் வித் ஆனர் ஆன அந்த அந்த மகிமையும் பெருமையும் முதல் எட்டு மணி மாலைக்கு தான் இருக்குது முதல் எட்டு மணி மாலை மட்டும்தான் பாப் சமான் ஆகுறாங்க மீது எல்லோரும் கொஞ்சம் அடிவதை வாங்குறாங்க ஈவன் நூறு வர்றவங்கள கூட இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராக்டிஸ் சுவமாக தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் நல்ல யோக ஸ்வரூபத்தில் இருக்கும்போது காமங்கிற அந்த பாம்பை நமக்கு அடிமையாக்குறோம் அடிமையாக்குறோன்னா என்ன அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது நம்மக்கிட்ட வந்தால் அது மறந்துடும் ஒரு வானிலப்பா சொல்லியிருக்காரு இல்லையா இந்த இந்த மாயாவே வந்து மயங்கி நிற்கும் யாருக்கு பாப்சமான ஆத்மாக்களுக்கு இல்லையா ஸோ காமங்கிற அந்த மாயா யோகா அக்னி மூலியமாக இருக்கணும் அது நமக்கு அடிமை அடிமையாயிரும் ஸோ அது நமக்கு அடிமையாகும் உலகத்தில் இருக்கிறவர்கள் காமத்திற்கு அடிமையாகிறார்கள் ஆனால் யோக சுரூபமான பாப்சமான குழந்தைங்களுக்கு அந்த காமம் அடிமை தன்னை ஒன்றும் பண்ணாது இல்லையா இப்படி வந்து அந்த கலியாணாகத்தின் மேல் கிருஷ்ணர் டைன்சார் ஆடுறாரோ அந்த மாதிரி அதுங்க எல்லாம் அடிமை ஆயிடுச்சு இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் அடிமை கோபம் வர சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே தான் போகும் வைப்ரேஷன் மூலியமா ஆனால் அப்பயும் நம்ம அமைதியே யோக சக்தி மூலியம் அமைதியாக இருக்கணும் நல்லா யோகா பவர்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் உட்காந்து பண்ணுறவங்களாலே மட்டும்தான் காமங்கிற அந்த அக்னியை எரிக்க முடியும் யோகா பலத்தின் மூலியமாக தான் காமம் அப்படிங்கிற அந்த நெருப்பை எரிக்க முடியும் யோகா பலத்தின் மூலியமாக தான் கோபம் அப்படிங்கிற அந்த நெருப்பையும் இருக்க முடியும் அண்ட் மோகம் பற்று எதன்மீலியும் இருக்கக்கூடாது அகங்காரங்கிறது இருக்கக்கூடாது ஸோ தேகத்தின் மாற்றம் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஆத்மா கோபத்துக்கு நம்ம அமைதியாக மாத்திரலாம் பற்று பாபா மேலே வைக்கலாம் பேராசை லக்ஷ்மி நாராயணனோட ஆஸ்தி மேல வைக்கலாம் அவர்களுக்கு வாரிசாக போகலாம் அகங்காரங்கிறது சோமால நிற்கலாம் தேக அபிமானம்ங்கிறது போயிடும் இந்த மாதிரி நம்ம மாயாவை நம்ம வந்து மாற்றம் அடைய செய்கிறோம் நமக்குள்ள இருக்கிற மாயாவை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மாற்றம் அடைய செய்கிறோம் எதையும் நம்ம அவாய்ட் பண்ணல இல்லையா கரும கர்ம யோகாவை நம்ம மாத்திடணும் அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை திறத்தை நம்ம மாற்றம் அடைய செஞ்சு இந்த அனைத்து விகாரங்களிலிருந்தும் நம்ம விடுபட்டு சதா அந்த பாபாவோட அந்த நினைவில் இருக்கிறது தான் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த பாம்பு படுக்கையில் அந்த அலையில் இருக்கிறதுன்னு நினைவுச்சின்னோம் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்பாவோட நினைவு அப்பாவோட முரளி இதை நம்ம சரியாக பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா அமிர்த்த விலை யோகா தாரணா போக் எல்லாமே பின்வாந்துடும் ஸோ எந்த பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் நாம் இந்த மகாவிஷ்ணு பாம்பு படுக்கையில் படுத்துருக்கிற காட்சியை முன் கொண்டு வருவோம் அதனால் நாம் எல்லா விகாரங்களையும் மாற்றம் செய்து முதல் எட்டு மணி மாலையில் வருவோம் என்ற ஆசிர்வாதங்களோடு நான் பெறுகிறேன் நன்றி வணக்கம் அவசியம் இது எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்க இது எல்லாரும் பயன் அடையட்டும் ஓம் சாந்தி